Welcome to Have Fun Learnings. So, TNPSC exam preparations la science videos paathirukkom. So, innaiku nama paaka pora video vandu biology la crop production and management ingra topic la enna nalla possible questions paakalam. So, idhula vara questions ellame vandu konja basic ah da irukum, but even then nama school la padichadha oru recap pandra mari paakalam. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன் பாருங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சயின்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வரணுன்னா கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் க்வெஷ்சன், வாட் இஸ் அக்ரிகல்ச்சர்? ஸோ அக்ரிகல்ச்சர்னால் நமக்கு தெரியும், இட் இஸ் க்ரோயிங் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ஃபார் ஹியூமன் யூஸ். ஸோ ஹியூமன் யூஸ்க்காக பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸை வந்து டெவலப் பண்ணுறது தான் வந்து அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவோம். ஸோ வாட் டு டேர்னிங் அண்ட் லூசனிங் ஆஃப் சாயில்? ஸோ டேர்னிங் அண்ட் லூசனிங் ஆஃப் சாயில்னால் நமக்கு கம்ஃபர்டபுளாக அந்த பிளான்ஸ் க்ரோ ஆகிற சுச்சுவேஷனுக்கு சாயிலை வந்து மாற்றுறது தான் வந்து இந்த இது. ஸோ இதை வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து ப்ளவிங் ஆர் டில்லிங்னு சொல்லுவோம், செகண்ட் வந்து லெவலிங், தேர்டு வந்து மேன்யூரிங். ஸோ இந்த ஒவ்வொரு ப்ராசஸும் என்னென்னு பின்னாடி பார்க்கலாம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன் பாருங்கள், ஹவ் இஸ் ப்ளவிங் கேரிட் அவுட்? ஸோ ப்ளவிங் அப்படிங்கிறது வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, ஒன்று வந்து மேன்யூவல் ப்ளவிங், செகண்ட் வந்து மிஷினரி ப்ளவிங். ஸோ மேன்யூவல் ப்ளவிங்னா பை நேம்லே நமக்கு தெரியுது, சம் பர்சன் தான் வந்து அதை பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஓல்ட் அண்ட் ட்ரெடிஷ்னல் மெத்தட். ஸோ ஒரு ஃபார்மர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெண்டு புல்ஸை வந்து அதை யூஸ் பண்ணி வந்து சாயிலை ப்ளவ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மேன்யூவல் ப்ளவிங். செகண்ட் வந்து மெஷினரி ப்ளவிங்னா, இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்து எல்லாத்துக்குமே மெஷின்ஸ் வந்துருச்சு. ஸோ இதுக்கும் வந்து பை மீன்ஸ் ஆஃப் டிராக்டரில் சம் ஆல்டர்னேட்டிவ்ஸ் பண்ணிவிட்டு அதிலே வந்து ப்ளவ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் லேபரும் டைமும் மிச்சமாகும். ஸோ இப்போ வந்து ரீசண்டாக இந்த ப்ளவிங் டைப் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஓகே, தேர்ட் க்வெஸ்டின், வாட் இஸ் லெவலிங்? ஸோ லெவலிங்னா என்னென்னா, அந்த சாயிலை ப்ளவ் பண்ணக்கப்புறம் அங்கங்கே வந்து சாயில் க்ரம்ஸ் வந்து பெருசாக, அதாவது பெரிய பெரிய பீசஸாக இருக்கும். ஸோ அதை லெவல் பண்ணுறதுக்காக அந்த சாயில் க்ரம்ஸை வந்து உடச்சி விடுறதுக்காக லெவலர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து இப்படி அந்த சாயில் யூனிஃபார்மாக இருந்தால் தான் வந்து யூனிஃபார்ம் இரிகேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு வேண்டி தான் இந்த லெவலிங் பண்ணுறோம். ஓகே, ஃபோர்த் க்வெஸ்டின் பாருங்கள், வாட் இஸ் மேன்யூரிங்? ஸோ மேன்யூரிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு 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 நியூட்ரியண்ட்டை வந்து அந்த சாயிலுக்கு வந்து ஆட் பண்ணி ப்ராப்பராக வந்து அந்த சாயிலை வந்து ரெடி ஃபார் பிளான்ட் க்ரோத் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து அந்த மேன்யூரை சாயில் கூட ஆட் பண்ணுறது தான் வந்து மேன்யூரிங் அப்படின்னு சொல்லி சொல்வோம். ஸோ இது வந்து ப்ளவிங்க்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க, அதாவது டில்லிங் அதுக்கு முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஸோ ஃபிஃப்த் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் சோயிங்? ஸோ சோயிங் அப்படிங்கிறதா வந்து க்ராப் ப்ரொடக்ஷன்லேயே ஒரு இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்பு, சீட்ஸை வந்து சாயிலில் ஸ்ப்ரெட் பண்ணி போடுறது பேர் தான் வந்து சோயிங். ஸோ இந்த எல்லா ப்ராசஸ் முடிஞ்சக்கப்புறம் சீட்ஸை வந்து சாயிலில் போடுவாங்க பிளான்ட் க்ரோத்துக்காக. ஸோ அதுக்கு பேர் தான் சோயிங். ஓகே, ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வந்து அக்ரிகல்ச்சரில் ஃபாலோ பண்ணுறாங்க, அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் இஸ் மேன்யூர்? ஸோ மேன்யூர் அப்படிங்கிறது என்னென்னா, அடிஷ்னலாக அந்த சாயிலுக்கு சம் நியூட்ரியன்ஸ் கொடுக்கறது. எதுக்குன்னா, பிளான்ட்டு நல்லா ஹெல்த்தியாக வளரணுங்கிறதுக்காக அப்படி கொடுக்குற நியூட்ரியன்ஸ் பேர் தான் வந்து மேன்யூர்ஸ். ஸோ அதுக்கு இன்னொரு பேர் வந்து ஃபர்டிலைசர்ஸ். ஸோ இப்படி நம்ம யூஸ் பண்ணுற ஃபர்டிலைசர்ஸ் வந்து பிளான்ட் க்ரோத் அஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும், அதுக்கு வந்து ஹெல்த்தி க்ரோத் கொடுக்கறதுக்காக தான் இந்த மேன்யூர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், வாட் இஸ் இரிகேஷன்? ஸோ இரிகேஷனுங்கிறது ஒன்றும் இல்லை, அந்த க்ராப்ஸ்க்கு வாட்டர் சப்ளை பண்ணுறது தான், அட் டிஃப்ரெண்ட் இன்டர்வல்ஸில் பண்ணுறது தான் வந்து இரிகேஷன். ஸோ என்னென்னலாம் மெத்தட் ஆஃப் இரிகேஷன் இருக்குன்னா, புள்ளி சிஸ்டம்லாம் இரிகேட் பண்ணுவாங்க, இல்லாட்டி செயின் பம்ப், லீவர் சிஸ்டம். ஸோ இந்த மாதிரி த்ரீ டைப்ஸ் ஆஃப் இது வந்து இந்தியாவில் யூஸ் பண்ணுறோம், பட் ஃபாரினில் இன்னுமே அட்வான்ஸ்டாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்தியாவில் வந்து மோஸ்ட் ஃபேமஸ் வந்து இந்த மூணு தான், புள்ளி சிஸ்டம், செயின் பம்ப், லீவர் சிஸ்டம். நைன்த் க்வெஸ்சன் பாருங்கள், இரிகேஷனில் என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, மாடர்னாக என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஃபரோ இரிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ப்ளிங்க்ளர், பேசின், ட்ரிப். ஸோ இது நாலும் வந்து இப்போ மாடர்னாக வந்து க்ராப்ஸ்க்கு தண்ணி விடுறதுல இந்த நாலு டைப் ஆஃப் இரிகேஷன் இப்போ மாடர்னாக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஓவர் இரிகேஷனும் என்னென்னு பார்க்கலாம். ஸோ ஃபரோ இரிகேஷன் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, சேனல்ஸ், அந்த க்ராப்ஸ்க்கு நடுவில் சேனல்ஸ் மாதிரி, சேனல்ஸ் ஆஃப் ஃபரோஸ்னால் அங்கங்கே வந்து ஒரு லைனாக வந்து நம்ம பார்த்துருப்போம் நிறையா ஃபீல்டில். ஸோ அங்கங்கே வந்து ஒரு சேனலாக வந்து அங்கே மண்ணை தோண்டி விட்டு, அங்கே வந்து ரெண்டு க்ராப்ஸ்க்கு இடையில மண்ணை தோண்டி விட்டு அது வழியாக தண்ணி பாய்ச்சுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஃபரோ இரிகேஷன். ஸோ என்னென்ன பிளான்ஸ்க்கெல்லாம் இந்த மாதிரி பண்ணுவாங்கன்னா, சுகர் கேன், பனானா, பேடி, அதுக்கெல்லாம் இந்த ஃபரோ இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. செகண்ட் வந்து ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன். ஸோ ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷனுங்கிறது என்னென்னா, எந்த
எந்த சாயில்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியே தக்க வச்சுக்க முடியாதோ அந்த மாதிரி இடத்துல இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது எந்த சாயில்லாம் வந்து ரொம்ப நேரம் தண்ணியை வந்து அது அப்சர்வ் பண்ணி வச்சுக்க முடியாத இடத்துல இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ப்ரிங்க்ளர்ஸ் மூலியமாக வந்து தண்ணி வந்து ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ நம்ம லான்லெலாம் பார்த்துருப்போம் இந்த மாதிரி தண்ணி தான் லானில், அதாவது அந்த கிராஸ்களை இந்த மாதிரி இதில் தான் தண்ணி இது பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், ட்ரிப் இரிகேஷன். ட்ரிப் இரிகேஷனுங்கிறது என்னென்னா ட்ராப் பை ட்ராப்பாக வந்து அந்த ரூட்ஸில் வந்து உங்களுக்கு தண்ணி போய்கிட்டே இருக்கும், அதுதான் வந்து ட்ரிப் இரிகேஷன். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா வாட்டர் சேவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல மெத்தட். ஸோ எந்த மாதிரி பிளான்ஸ்க்கெல்லாம் இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா பனானா, கிரேப்ஸ், பிரிஞ்சால், அதுக்கெல்லாம் வந்து ட்ரிப் இரிகேஷன் தான் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், விச் இஸ் லாங்கஸ்ட் இரிட்டேட்டட் கெனால். ஸோ வேர்ல்ட்லேயே எது வந்து இரிகேட்டட் கெனால், லாங்கஸ்ட் இரிகேட்டட் கெனால்னா காரக்கும் கெனல், டர்க்மெனிஸ்தான், இது ரெண்டும் தான் வந்து இருக்கிறதுலையே உலகத்திலே லாங்கஸ்ட் இரிகேட்டட் கெனால். ஸோ இதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1300 கிலோமீட்டர் லாங்காக இருக்கும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட் க்வெஸ்சன், ஸோ கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், வாட் ஆர் த காமன் டைப்ஸ் ஆஃப் வீடு. ஸோ என்னென்னலாம் வீடு வந்து இருக்குன்னா கிராஸ், அமரான்தஸ், சீனோபோடியம். ஸோ இதெல்லாம் வந்து அன்வான்ட் பிளான்ஸ். ஸோ நம்ம பிளான் பண்ணியிருக்க இடத்துல அன்வான்டாக தானாக வளரக்கூடியது தான் வந்து இந்த வீட்ஸ். ஸோ என்னென்னலாம் வீடு இருக்குன்னா கிராஸ், அமரான்தஸ், சீனோபோடியம். ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்கள், மேனுவல் வீடிங் அப்படிங்கிறது என்னென்னா வீட்ஸ்னால் நமக்கு தெரியும் சம் அன்வான்ட் பிளான்ஸ். ஸோ அதை வந்து பை ஹேண்டில் அப்ரூவ் பண்ணி எடுக்கிறதுக்கு பேர் தான் வந்து மேனுவல் வீடிங். ஸோ என்னெல்லாம் சில டூல்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க என்னென்னலான்னா ஹேண்ட் ஃபோர்க், க்ரூப்பா, ஹேரோ, இதெல்லாமும் கூட யூஸ் பண்ணி அந்த வீட்ஸை ரிமூவ் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கெமிக்கல் கண்ட்ரோல் இன் வீடிங். ஸோ கெமிக்கல் கண்ட்ரோல் இன் வீடிங்னா என்னென்னா இந்த வீட்ஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்காக சம் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுக்கு பேர் தான் வீடிசைட்ஸ். ஸோ இந்த வீடிசைட்ஸ் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்க க்ராப்புக்கு எந்த ஒரு அஃபெக்ட்டும் பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் வந்து இந்த வீடிசைட்ஸ். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டெலஃபோன், மெட்டாக்ளோர், 2-4 டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். ஸோ இதெல்லாம் வந்து பிளான்ஸை ஹார்ம் பண்ணாத வீடிசைட்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், பயோவீடிசைட்ஸ். பயோவீடிசைட்னா பேர்லேருந்தே நமக்கு தெரியும் சம் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் யூஸ் பண்ணி அந்த வீட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதா பயோவீடிசைட்ஸ். ஸோ என்னென்னலாம் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஃபங்கை, பாக்டீரியா, இதெல்லாம் யூஸ் பண்ணி வந்து அந்த வீட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த க்ராப் ப்ரொடக்ஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் மேக்ஸிமம் பாசிபிள் க்வெஷ்சன்ஸ் வந்து இது தான். ஸோ இதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் கேட்ட க்வெஷ்சன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே க்வெஷ்சன்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மாதிரி எல்லா சயின்ஸ் வீடியோஸ்லேயும் வந்து எல்லா சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்லேயும் வீடியோஸ் போடுறோம். ஸோ கண்டிப்பாக எங்கள் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.